ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரி ப்ளவுஸ் தான், ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் கட்வொர்க் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்கேலப் டிசைனில் மேலேயும் கீழேயும் போட்டிருக்கோம். இன்ட்டு இன்ட்டுவாக இருக்க இதிலலாம் வந்து நம்ம கட்வொர்க்கு மேலே வந்து லைன் லைனாக போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன கலர் கொடுக்க போகிறோன்னா, நல்லா மெஹந்தி கோல்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கலர் தான் வந்து மேலேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த இன்ட்டு இன்ட்டுவாக போட்டிருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து அதே மெஹந்தி கோல்டில் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து மேலே போயிடலாம். மேலே போயிட்டு லைன் லைனாக வந்து நம்ம வந்து டியூப் பீட்ஸில் நம்ம கொடுக்குறோம். அங்கங்கே பேர்ல் வச்சுட்டு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து டியூப் பீட்ஸ் மூணு வந்து சில்வர் கலர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கேப்பாக இருக்கனால அதை வந்து நடுவுலையும் ஒரு லைன்ஸ் வந்து பேர்ல் ஒன்று, பெரிய சைஸ் பீடு ஒன்று மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுத்துட்டு கீழே வந்து அப்படியே வந்து சக்கரி மாதிரி ஒன்று வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து லாஸ்ட்டாக ஸ்டோன் ஒட்டிடுவோம். இப்போது கீழே வந்து பேர்லு கோல்டு கலர் அப்படியே மாற்றி மாற்றி வந்து அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு நம்ம போட்டுடுறோம். திரும்ப உள்ளுக்கும் ஸ்கேலப் டிசைனில் வந்து திரும்ப உள்ளுக்கும் போகிறோம். அதே மாதிரி தான் கீழேயும் கொடுக்க போகிறோம். கீழேயும் வந்து பேர்லும் கோல்டு ஆன்டிக் பீடும் மாற்றி மாற்றி கொடுக்குறோம். கீழேயும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் அங்கங்கே கிளிப் ஸ்டோன்ஸும் நம்ம வந்து அங்கங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போது கீழே வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைன் மாதிரி ஜரி ரெண்டு லைன் கொடுத்துட்றோம். அந்த ஜரி போட்டுட்டு அப்படியே ஃப்ரேமை திருப்பி நம்ம அந்த ஜரி லைன் கொடுத்துருக்கோம்ல ரெண்டு லைனை, அதில் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கணும். நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட்வொர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நூல் வந்து திரியாக வராது. மேலே வந்து இந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ்அப்பில் இதில் காமிச்சிருப்பேன். நல்லா எப்படின்னா பேர்லு கோல்டு, ரொம்ப கோல்டு இல்லை அந்த சாரி, அதனால் வந்து மைல்டாக வந்து மெஹந்தி கோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே கட்வொர்க் பண்ணும் போது எப்போவுமே கொசுவர்த்தி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே வந்து காட்டன் கிளாத்து வந்து நம்ம அப்படியே அந்த நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அதை பிளாக் ஆகும் பார்த்திங்களா, அந்த இதை வந்து தொடச்சி விட்டுட்டே இருக்கணும். ஒட்டு வரைக்கும் அந்த ஜரி போட்டிருக்க அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து பொசுக்கி எடுக்கணும். போடுறப்ப கூட அந்த பிளாக் லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணி முடித்தோன்னா ஃபுல்லுமே அந்த பிளாக்கு சுத்தமாக தெரியாது, நமக்கு கட்வொர்க் வந்து நீட்டாக இருக்கும். இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். கடைசியாக வந்து அந்த சக்கரியில் வந்து நம்ம வந்து ஸ்டோனு ஒட்டிட்டோம். இது வந்து அந்த ஸ்டார் மாதிரி இங்கிட்டு இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கர்தானா பீட்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துக்கும் நம்ம லைன் போட்டிருக்க இடத்துக்கும் நடுவில் ரொம்ப கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இது மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து சரி போட்டாலும் ஓகே, இல்லை இப்படியே நம்ம வந்து விட்டுட்டாலும் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லீவை பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பேக் எப்படி போட்டிருக்கோன்றதையும் பார்க்கலாம். மற்ற எல்லா டிசைனோட கட்வொர்க் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நம்ம அந்த நெருப்போடு வந்து
ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணும். ஏன்னா அப்புறம் வேறு எந்த இடத்துலையாவது வந்து நெருப்பு பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அது மட்டும்தான், மற்றபடி வந்து கட்வொர்க் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட்டும் ஜாஸ்தி கட்வொர்க்கில். நெக்ஸ்ட்டு பேக் டிசைனு, பேக்குக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கட்வொர்க் தான் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ஜரி ரெண்டு லைனு, அப்புறம் ரெண்டு லைன் பீடு கொடுத்துருக்கோம், சுகர் பீடு. திரும்ப வந்து ஒரு 1.5-2 inches கேப்பில் வந்து திரும்ப வந்து ஜரி கொடுத்து ஸ்டோன் வரிசையாக ஒட்டி அது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம பீட் கொடுத்துருக்கோம். திரும்ப இது போலும் ஆன்டிக் பீட் பெரிய சைஸும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து ஒரு ரவுண்டில் ஓவல் ஷேப் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி வந்து பேர்லே யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ட்டு இன்ட்டுவாக வந்து ஃபுல்லாக செக்டு பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கோம். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்லீவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸ்லீவுக்கு மேட்சாக தான் நம்ம வந்து பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கும் போடணும். அதனால் ஸ்லீவை டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் போடுறது ஈஸி. பேக் ஃப்ரண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கைக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து ஸ்லீவை டிசைன் பண்ணிவிடுங்க, நெக்ஸ்ட்டு வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு டிசைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்.